ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்ருக்குது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மாவீரன் படத்தோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நீ தமிழ் படத்தை பற்றிலாம் பேசவே மாட்டேன், இப்போ எதுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. நான் எதுக்காக பேசுகிறேன் அப்படின்ற ஒரு ரீசனை இப்போவே சொல்லிடுறேன். இந்த படத்தில் சூப்பர் ஹீரோ அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த ரிவ்யூவே போடுறேன். அதுவும் ரொம்பவே ஷார்ட்டான ஒரு ரிவ்யூ தான். நிறைய பேர் இப்போ ரொம்பவே ஷாக் ஆவீங்க, இது என்ன சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா, அப்படிலாம் எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணலையே அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் மிரளுவீங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டில் இருக்க மூவி தான். பட் அது அவங்க சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை புஷ் பண்ணாமல் ஒரு ஃபேண்டசி கலந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக இது ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோஷனே பண்ணல. பட் இந்த மார்வல் டிசி மூவிஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க என்ன சொல்ல வராங்க, இந்த ஹீரோவுக்கு என்ன மாதிரி பவர்ஸ் இருக்குது, ஸோ இவன் என்ன பண்ணுறான், என்ன மாதிரி இந்த ஸ்டோரி லைன் போயிட்டுருக்குன்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. பிகாஸ் இது ஒரு சூப்பர் ஹீரோ பிளாட்டில் சூப்பர் ஹீரோவை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு படத்தை இவங்க எடுத்திருக்காங்க ஃபேண்டசியாக. பட் இது ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் தான். ஸோ எதுக்காக லேட்டாக ரிவ்யூ போகிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் போன சாட்டர்டேவே இந்த படத்தை பார்த்துட்டேன். பட் அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இந்த படத்தோட ரிவ்யூவை போடவே முடியல. பட் இப்போ தான் டைம் கிடச்சிது, அதனால தான் இப்போ ரிவ்யூ பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிவ்யூ பண்ணுறதுக்கான ரீசன் இந்த படம் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட். ஸோ தமிழில் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மூவி வருதுன்னா கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். மின்னல் முறையெல்லாம் வந்துச்சு, ஆனால் அந்த டைமில் நம்ம சேனல் கொஞ்சம் ரீச் இல்லை, அதே மாதிரி வீடியோஸ் போட்டால் பார்ப்பாங்களோ அப்படின்றது தெரியாமல் போயிடுச்சு. அதனால தான் அந்த டைமில் அதை பற்றி நான் பேசலை. பட் இருந்தாலும் இது தமிழில் வந்த ஒரு சூப்பர் ஹீரோ மூவியில் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும், அதனால் இப்போ நான் பேச வந்திருக்கேன். இந்த படத்தில் ஒன்லைனர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கான், அதே மாதிரி ஒரு அப்பாவியான ஒரு பையன், நிறைய திறமைகள் இருக்குது, அந்த திறமைகளை வெளிக்காட்ட முடியாமல் அவனை முடக்கியே வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுற்றி முற்றி நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது நமக்கு எதுக்கடா வம்பு, நம்ம பாட்டு சைலண்டாக இருந்துட்டு போயிடுவோம், யார் நமக்கும் போத்தாவில அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக ஒரு கேரக்டர் டிசைனை பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு பவர் கிடைக்குது. ஒன்ஸ் அவனுக்கு அந்த சூப்பர் பவர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவனோட லைஃப் எப்படி மாறுது, கோழியாக இருந்தவன் எப்படி ஒரு ஹீரோவாக மாறுறான், எப்படி மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்தை அவன் பண்ணுறான் அப்படின்றத ரொம்பவே ஃபேண்டசி கலந்த ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்டில் சொன்ன படம் தான் இந்த மாவீரன்ற மூவி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் ஹீரோ பிளாட் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஏழையான கேரக்டர் காட்டுறாங்க, கண்டிப்பாக அதை நம்ம கூட கனெக்ட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பயந்தாகோலியாகவே இருக்கான், பப்ளிக்கில் ஒரு விஷயம் நடக்குது, தட்டி கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் நமக்கு அமையுது, அதாவது அவனால் தட்டி கேட்க முடியும், பட்டு நாளை பின்ன பிரச்சனை நமக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, பேசிக்காக நம்மளும் அதானே பண்ணுவோம், ஏதாவது பிரச்சனை நடந்துச்சுன்னா ஒதுங்கி தான் போக பார்ப்போம், அதில் டேரக்டாக இன்வால்வ் ஆக மாட்டோம், ஏன்னா நம்மளும் நார்மலாக லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அந்த கேரக்டரை. ஸோ அந்த கேரக்டர் டிசைன்காகவே எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது, நம்ம கூட ஈஸியாக அந்த கேரக்டர் கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்பைடர் மேனோட ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு போச்சு. எப்படின்னா பீட்டர் பார்க்கர் ஒரு ஏழை கேரக்டர் தான், அதே மாதிரி எஸ்கேவும் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் ஏழையாக இருக்கார், எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் நமக்கு எதுக்கு வம்புன்னு போவார், அதே மாதிரி தான் பீட்டர் பார்க்கரும் போவார். ஸோ அந்த ஸ்பைடர் மேன் ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்துட்டு போச்சு. ஸ்பைடர்மேன் மூவி பார்த்துட்டு இந்த மூவியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஹியூமன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கும், முக்கியமாக யோகி பாபு, சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் மிஷ்கின் இருக்கார்ல, இவங்களோட ஹியூமர் சென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பீக்கில் இருந்தது. முக்கியமாக நிறைய சீன்ஸ்க்கு நான் சிரித்தது யோகி பாபுவோட அந்த காமெடி சீன்ஸ்க்காக தான் சிரித்தேன். ஸோ அது ஒரு கண்டிப்பாக பாசிட்டிவாக சொல்லி ஆகணும்ல, அதனால் அது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நான் பார்க்கும்போது அடிக்கடி இந்த வெனாமோட தாட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும், அதே மாதிரி தான் எடி ப்ராக்குக்கு உள்ளே இருந்துக்கிட்டு வெனாம் பேசிகிட்டு இருக்கோம், வெனாம் பேசுறதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது, அதாவது அந்த காமிக் புக்கிலேருந்து ஒரு வாய்ஸ் பேசிகிட்டு இருக்கு, ஒரு நரேஷன் பண்ணிகிட்டு இருக்கு, அதுக்கு இவர் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் நம்ம எஸ்கேக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடந்துட்டுருக்கோம். கிட்டத்தட்ட எனக்கு அந்த வெனாம் மூவியை ஞாபகப்படுத்துச்சு. ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ்னு சொல்ல போனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக ட்ராக் பண்ணிட்டாங்க, ரொம்ப இழுத்துட்டாங்க, சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம் பட் ஏன் அப்படி முடிச்சாங்கன்னு சொல்லி தெரியல, ரொம்ப இழுத்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப டிராகி ஃபீலிங்காக இருந்தது, அது ஒரு சின்ன நெகட்டிவ்னு சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வீரனை விட ஏன் நல்லாயிருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, வீரன் படத்தை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், இது ஒரு சூப்பர் ஹீரோ மூவின்னு சொல்லிட்டு கொண்டு போயிருப்பாங்க. பட் அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டிமாண்டிங்கான கேரக்டராகவே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனும் இல்லை, நார்மலான ஒரு வில்லன். அவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீரன் கமர்ஷியலாக இப்போ எப்படி சண்டை போடுறாரோ அதே மாதிரி அவன் தோக்கடிச்சிடலாம், அதுக்கு எதுக்கு சூப்பர் பவர்ஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஃப்ளோவில் போயிடுச்சு. பட் அந்த பிளாட் உண்மையிலே ஒரு நல்ல பிளாட் தான், அதை அவங்க எடுக்க தெரியாமல் சொதப்பி வச்சுட்டாங்கன்னு சொல்லணும். ஆனால் மாவீரன் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அந்த சூப்பர் ஹீரோ பிளாட்டை பார்த்தீங்கன்னா பக்காவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நார்மலான ஒரு ஹீரோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் சென்ஸ் மாதிரி ஒரு பவர், அதாவது நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறான், இதுதான் சிம்பிள் பவர் அவனுக்கு. ஸோ அந்த பவரை வச்சுக்கிட்டு
பெரிய பெரிய லெவலில் என்ன சொல்கிறது, ஒரு கார்ப்பரேட் பில்லியனர் போய் அவன் அடிக்க போகிறான், அவனுக்கு சில கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அவன் கூட போய் அவன் சண்டை போகிறான் அப்படின்ற மாதிரிலாம் காட்டாமல் ஒரு அமைச்சரை வில்லனாக போட்டிருக்காங்க. அதாவது தன்னோட மக்களுக்கும் அவனுக்கும் ஒழுங்காக வீடு கட்டி கொடுக்காத ஒரு அமைச்சரை அவனுக்கு வில்லனாக போட்டிருக்காங்க. ஸோ டிமாண்டிங்காக தான் இருந்தது வில்லன். ஸோ வில்லனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான வில்லன்லாம் மாதிரி காட்டாமல் இவனுக்கு இந்த வில்லனே பெருசு அப்படின்ற மாதிரி நமக்கு மனசில் நிந்துடும். ஸோ அப்படி ஒரு வில்லனை தான் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அது நல்லாவும் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஆனால் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வீரன் படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல, சொதப்பிட்டாங்கன்னு சொல்லணும். அதனால தான் நான் வீரனை விட மாவீரன் படம் நல்லா இருந்தது சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவீரன் சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட், இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்லாம் சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணாமல் நார்மலாகவே ப்ரொமோட் பண்ணாங்க. அதனால் இந்த படம் தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சப்போஸ் இது ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஓ இவர் வந்து இப்போ ஹீரோன்னு ஒரு படம் நடிச்சிருந்தார் ஹீரோவாக, இப்போ ஒரு மறுபடியும் ஒரு புது சூப்பர் ஹீரோ படம்னு சொல்லிட்டு இவன் கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கலாச்சிருப்பாங்க. பட் நல்ல வேலை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலை, சைலண்ட்டாக வந்து ஒரு ஹிட்டை கொடுத்துருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கைஸ் என்னோட ரேட்டிங், அதுக்கப்புறம் என்னோட ரிவ்யூ. ஸோ ரேட்டிங் கொடுக்கல இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ரேட்டிங் 7/10 கொடுப்பேன். ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ ப்ளாட் இருக்க மூவி, உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அந்த சூப்பர் ஹீரோ கான்செப்டை நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் இந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்டு இந்த சூப்பர் ஹீரோ படம் மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த சூப்பர் ஹீரோ ப்ளாட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது, அவ்வளோதான். இதுதான் என்னோடய ரிவ்யூ, இதை தான் நான் சொல்ல வரலான்னு இருந்தேன். என்னோட ஒப்பீனியன்ஸ் அப்புறம் வியூஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு இது தான். ஸோ இந்த படத்தில் சாங்ஸ் எப்படி இருந்தது, இந்த படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் எப்படி ஆக்ட் பண்ணியிருந்தார் சொல்லிட்டு, ஸோ அதை பற்றிலாம் நான் பேச விரும்பல. ஸோ நல்லா இருந்தது, எல்லா ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. பட் எனக்கு இந்த ரிவ்யூ பண்ணணும் அப்படின்ற தாட் எதுக்காக வந்ததுன்னா இந்த சூப்பர் ஹீரோ ப்ளாட்டுக்காக மட்டும்தான், அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ பார்ப்போம், நிறைய இந்த மாதிரி நல்ல தமிழ் மூவிஸ் வந்தால் கண்டிப்பாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். இது சூப்பர் ஹீரோ ப்ளாட் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இந்த படத்தை ரிவ்யூ பண்ணுறேன். பட் இதுக்கப்புறம் நல்ல தமிழ் மூவிஸ் வந்துச்சுன்னா எனக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்டட் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆனாண்ணே அதுக்கப்புறம் மறக்காமல் ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ என்னடா சொன்னாவன், அவனோட ட்ரிக்ஸ்டர் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னானே. என்ன பார்த்தா முட்டா குமார் திரிதா.